ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. உலங்கு வானூர்தி விவகாரத்தில் பிரச்சனையை திசை திருப்புவதாக காங்கிரஸ் மீது பாஜக குற்றச்சாட்டு. சர்க்கரை மீதான கட்டுப்பாட்டை தளர்த்துவது குறித்து 15 நாட்களில் அரசின் முடிவு அறிவிக்கப்படும் என தகவல். சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவியை அவதூறாக பேசிய துணிக்கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல். கன்னியாகுமரியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலையை கைப்பற்றினர் வணிகவரித்துறை அதிகாரிகள். திருப்பூரில் மடிக்கணினி வழங்காததை கண்டித்து கல்லூரி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம். உலங்கு வானூர்தி ஊழலில் யாருடைய குடும்பத்திற்கு 200 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது என பாஜக கேள்வி. உலங்கு வானூர்தி ஊழல் விவகாரத்தில் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகளுடன் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சந்திப்பு. சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த மோடி அரசுக்கு குஜராத் உயர்நீதிமன்றம் ஆணை. அஸ்ஸாம் உள்ளாட்சி தேர்தல் வன்முறை குறித்து பதிலளிக்க நடுவண் அரசுக்கு மனித உரிமைகள் ஆணையம் அறிவிக்கை. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வறுமை வேகமாக குறைந்து வருகிறது என பிரதமர் மன்மோகன் பேச்சு. ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோம்.